இயேசுக்களை வல்லுநர், மிகப்பெரிய புத்தகங்களை ஞானி. அப்பா தவறிட்டாங்க, மகாத்தாயிட்டாங்க. பொதுவாகவே மகாத்தான கொஞ்ச நாளைக்கு பிள்ளைங்களுக்கு அதிகமா பாசம் இருக்குமா இல்லையா? அவரு சொல்றாரு, என்னுடைய அத்தாவினுடைய பிரிவை என்னால் தாங்க முடியவில்லை. அதனால எங்க அத்தா அப்பாக்கானது வந்து ஒவ்வொரு நாளுமே நான் கபிரஸ்தானுக்கு போய் ஜியாரத்து செய்வேன். ஒவ்வொரு நாளும் நான் கபிரஸ்தானுக்கு போய் ஜியாரத்து செய்வேன். ஒரு ஒரு மாசம் அப்படி போச்சு. அதுக்கப்புறம் சாதாரணமா ஏதோ நேரம் கிடைச்சா போற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அப்ப ஒரு நாள் கனவிலே என்னுடைய தந்தை அவர்களின் இடத்திலே வந்தார்கள். வந்து என்னக்கா சுஃபியானு வர்றதே இல்லையே, இப்ப எந்தா வர்றதில்லை, என்ன பதில் சொல்றது? இப்ப நம்ம அப்பா வந்து இவ்வளவு வேலை இருக்கட்டும், ஏன்பா வந்து என்ன பாக்குறது இல்லைன்னா சுஃபியானுக்கு வீணா வைக்கப்பட்டு நிக்கிறாங்க. என்ன சொல்றது அப்பாட்ட, ஏன்பா அப்படி கேக்குறீங்க? இல்லப்பா, நீ வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன ஜியாரத்து செய்ய நீ வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி இவங்க கேக்குறாங்க, நான் வர்றது உங்களுக்கு தெரிய மாட்டேன், நான் வருவது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் எனக்கு மட்டுமல்ல, என்னோடு அங்கே கபிலிஸ்தானிலே இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தெரியும். நான் உன்னுடைய வருகையை கண்டு சந்தோஷப்படு. என் மகன் வந்துட்டாரு, யாசின் ஓதிடுவாரு, துவா செய்யாரு, என் மகன் வந்துட்டாரு, நான் சந்தோஷப்படுவேன். இந்த சந்தோஷத்தை பார்த்துவிட்டு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வராமல் தகித்துக் கொண்டிருப்பார்களே, அந்த தகப்பன்மார்களும் தன் பிள்ளை வந்து விட்டதை போல உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். தன் பிள்ளை வந்ததை போல உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். ஏன் தெரியுமா? நீ ஓதும் யாசினுக்கு அவ்வளவு மகிமை, நீ ஓதக்கூடிய சூராவுக்கு அவ்வளவு மகிமை, அதை எதிர்பார்த்து நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுஃபியான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தகப்பனார் சொல்லுவார்கள், அன்றிலிருந்து ஒரு நாள் கூட நான் ஜியாரத்து செய்யாம இருந்ததில்லை கபிரஸ்தானுக்கு போய். எவ்வளவு பெரிய இணைப்பு பிணைப்பு தன்னுடைய தந்தையோடு தாயோடு.